அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சி வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தர் வந்து டெய்லி ஜெபங்கள்லாம் பண்ணுவார், பைபிள்லாம் படிப்பார், சர்ச்சுக்கெல்லாம் போவார், ரொம்ப ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சுருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நிறைய விஷயங்கள் அவருடைய எதிர்பார்ப்புக்கு எதிராக. பல நேரங்களில் மனச்சோர்வு, பல நேரங்களில் மன தாங்கல், தோல்வி, ஏமாற்றம். ஒரு முறை அவருடைய நண்பரை சந்தித்து அவர் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேச ஆரம்பித்தார். ஆனால் இவர் வந்து தன்னுடைய மனதில் இருக்கிற ரியாலிட்டியை மறைக்க முடியல. அவரிடத்தில் இவர் சொன்னார், கடவுளை நினைச்சா எனக்கு கோபம் கோபமாக வருது பாடினார். கடவுளை நினைச்சா கோபம் கோபமாக வருது. ஒருவேளை நாம் அங்கே இருந்தால் ஐயோ அப்படிலாம் கடவுள் மேலே கோவப்படக்கூடாது, கடவுள் மேலெல்லாம் நம்ம ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும், கோவப்படக்கூடாதுன்னு. ஆனால் அந்த மனிதர் வந்து அவ்விதமாக சொன்ன பொழுது மற்றவர் என்ன சொன்னார்னா, நீ கோவப்படுறதெல்லாம் தப்பு கிடையாதுப்பா, கடவுள் மேலே உனக்கு கோபம் கோபமாக வருதா, அந்த கோபத்தை உன் மனசுக்குள்ளேயே வச்சிக்காத, ஆண்டவட்ட கொட்டி தீர்த்துரு, அவ்வளோதான். ஆண்டவட்ட போய் உன் கோபத்தை காட்டு, ஆண்டவட்ட உன் அதிருப்தியை காட்டு. அதை விட்டுப்பட்டு நீ நாலு பேரை சந்தித்து கடவுள் மேலே எனக்கு கோபமாக இருக்கு கோபமாக இருக்குன்னு சொன்னால் இன்னும் உனக்கு வாழ்க்கையில் அதிகமாக கோபமாக இருக்க வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். எதுவானாலும் ஆண்டவட்ட சொல். வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவர் மேலே நம்ம பக்தியாக தான் இருக்க விரும்புகிறோம். ஆண்டவர் விஷயத்தில் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இருக்க விரும்புகிறோம். ஆண்டவர் ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க, அவர் மகிழ்வுப்பட தான் விரும்புகிறோம். வாழ்க்கையில் நாம் சந்திக்க நேருகிற சில சூழல்கள், சில ஏமாற்றங்கள், சில தோல்விகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எதிராக நிகழ்கிற நிகழ்வுகள், நாம் எவ்வளோ ஜெபம் பண்ணுறோமே, எவ்வளவோ ஆண்டவரை தேடுறோமே, எவ்வளவோ விசுவாசிக்கிறோமே, அதற்கு அப்பால போட்டு ஏன் இதெல்லாம் நடக்குது, அவிதமான ஒரு எண்ணம் உருவாகி ஒரு கோபத்தை உருவாக்குவதையும் நம்ம வந்து ஹியூமன் பீங்ஸ் மனித இனமாக இருக்கிற அப்படின்னால கோபம் வர்றது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கோபம் வருகிறதே தவறு கிடையாது. பிள்ளைகளுக்கு அப்பா மேலே கோபம் வரும், அம்மா மேலே கோபம் வரும், அண்ணன் தம்பி மேலே கோபம் வரும், தவறு கிடையாது. ஆனால் அந்த கோபத்தை சார்ந்து அந்த கோபத்தின் அடிப்படையில் வாழ்கிறதில்ல, கோபத்தை சொல்லி தீர்த்துடணும். கர்த்தரிடத்தில் போய், ஆண்டவரே எனக்கு ரொம்ப கோபமாக வருது, உம்மிடத்தில் ரொம்ப பக்தியாக இருக்க விரும்புகிறேன், ரொம்ப விசுவாசமாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் எனக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையில ரொம்ப கோபமாக இருக்குது அப்படி சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிச்சயமாக கர்த்தர் கோபிச்சிக்க மாட்டார். ஏன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை புரிந்து கொள்வதை விட மிக அதிகமாக நம்மை படைத்தவர் புரிந்திருப்பார். கர்த்தர் மேல் இருக்கிற நம்முடைய வருத்தத்தை, கர்த்தர் மேல் இருக்கிற அதிருப்தியை, கர்த்தர் மேல் நம்ம வைத்திருக்கிற ஒரு விதமான எண்ணத்தை மற்றவரிடத்தில் போய் பேசி கொண்டு அதனுடைய விளைவாக அவர்களுடைய ஒரு இறை நம்பிக்கையை நம்ம பாதிக்கிற மாதிரி தான், அதுதான் தவறு. எனவே சோறு வருகிறதா ஆண்டு விட்ட சொல்லுங்கள், ஏமாற்று உணர்வுகளை ஆண்டு விட்ட சொல்லுங்கள். சில காரியங்கள் நீங்கள் நினைத்தபடி நடக்கலை, அது உங்களுக்குள்ள ஒரு பெரிய வருத்தத்தை உருவாக ஆண்டு விட்ட சொல்லுங்கள். தேவனிடத்தில் எல்லாம் சொல்லி சொல்லி ஒரு தீர்வு காண முடியும். நீங்கள் கோபமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் மேல் ரொம்ப பக்தியாக இருக்கிறது போல் காண்பிக்க விரும்புகிறோம், அதுவும் பேர் தான் மாய்மாலம். ஆண்டவர் மேலே உண்மையான உங்கள் மனம் சந்தோஷமாக இல்லாத வேளையில் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதுன்னு பாடுறோம் பார்த்தீங்கன்னா அதுதான் மாய்மாலம். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக உணரவே முடியலை, மகிழ்வோத்திடம் மகிழ்வோன்னு பாடுகிறோம் பாருங்கள், ஒரு ரியாலிட்டியை பேஸ் பண்ணால் அப்படி வாழ்கிறோம்ல, அதுதான். அதனால் மகிழ்ச்சியாக இல்லாத நேரத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது போல் கர்த்தருக்கு காட்ட வேண்டாம். அதிருப்தியாக இருக்கிறவர்கள கர்த்தர் விஷயத்தில் ரொம்ப திருப்தியாக இருக்கிறவர்கள் காட்ட வேண்டாம். நாம் ஆண்டவட்டையே சொல்லினாதான், இன்னொருத்தர் போய் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதை நாமவே தனியாக உட்காந்துக்கிட்டு என்ன பக்தி, என்ன ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம், என்ன உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம், என்ன விசுவாசமாக இருந்து என்ன பிரயோஜனம், மற்றவங்களுக்கு நடக்கிறத விட நமக்கு தானே மோசமாக நடக்குது, இந்த விதமாக புலம்பிக் கொண்டிருப்பது முறுமுறுப்பு. ஆண்டவட்ட போய் நாம் வந்து வி ஹேவ் டு ஓப்பன் அவர் ஹார்ட், ஆண்டவரே உண்மையில் அன்பாக தான் இருக்க விரும்புகிறேன், உம்மிடத்தில் பக்தியாக இருக்க விரும்புகிறேன், விசுவாசமாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் சூழல்கள் என்னை வருத்தப்படுத்துகிறது, அதனால் சில நேரத்தில் உண்மையிலே எனக்கு ஆத்திரம் வருது, ஆண்டவரே அதிருப்தி வருது, எனக்கு உதவி செய்யணும்னு கேட்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய இதயங்களை உணர்ந்திருக்கிற புரிந்திருக்கிற ஆண்டவர் நம்மை தள்ளிவிட மாட்டார், நம்மை வேண்டாம் என்று சொல்ல மாட்டார், என்னிடத்திலே பக்தியாக இருப்பதற்கு பதிலாக கோபமாக இருக்கிறாய் என்று அவர் வெகுண்டு எழ மாட்டார். பிள்ளைகள் கோபமாக இருக்கிற அம்மா அப்பா பார்த்து என்ன செய்கிறாங்க, அந்த கோபத்தை என்ன செய்கிறாங்க, தணிக்கிறாங்க. அதுக்கு பதிலாக எங்கிட்ட வந்து கோபமாக இருக்கிற அடிக்க மாட்டாங்க, கோபமாக இருக்கிற பிள்ளையை சாந்தப்படுத்துவோம். நம்முடைய தகப்பன் அவிதமாக நிச்சயம் கிரியேசிவார். ஆண்டவிடத்தில் கோபத்தை காட்டுங்க, நிச்சயமாக உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை சந்தோஷம் தருவார், உங்களை நடத்துவார். சாம்சன் பால் எழுதிய 2022 ஆண்டிற்கான தினசரி தியான நூல்கள் தினமும் உம் கிருபையால் டெய்லி பை யுவர் கிரேஸ், தேவனுடைய தெளிவான வழி நடத்துதல்களை தினமும் புத்தம்புது சிந்தனைகளோடு வழங்கும் தியான நூல் பல்லாயிரங்கள் படித்து பயனடைகின்றன, நீங்களும் பயனடையுங்கள். உங்கள் பிரதிக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கான தினசரி தியான நூல்களும் உண்டு. தொடர்பு முகவரி 126 முத்தையா முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி, ஜீவநேரடி @gmail.com மற்றும் எங்களுடைய ஜீவன்
நீரோடை வெப்சைட் மூலமாகவும் எங்களுடைய புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.